வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். நிறைய சொல்லியாச்சு, நிறைய பேசியாச்சு, நிறைய வீடியோ போட்டாச்சு. ஜோதிடத்தை எப்போவுமே மனதை கலற்றி வைத்து விட்டு பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. இங்கே வந்து ஜோதிடத்தை தயவுசெய்து விஞ்ஞானமாக பார்க்க வேண்டும். ஜோதிடர்களாகிய நாம், நமக்கு குரு பக்தி ரொம்ப அவசியம். எங்கள் குரு இப்படி தான் சொல்லிக் கொடுத்தார், உண்மைதான், தேவைதான். ஆயினும் குரு என்ன சொல்லிக் கொடுத்தார் என்பதை லாஜிக்காக பார்க்க வேண்டிய சில விஷயங்கள். என்னதான் நம்ம கரடியாக வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கன்றதில் திருக்கணிதம் தான் சரி பலன் சொல்வதற்கு அப்படி இப்படின்னு சொன்னால் கூட, சில விதமான மனசு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள தயக்கமாக, ஏற்கவே முடியாத சில விஷயங்களில் பெரும்பாலான தென் மாவட்ட, மேற்கு மாவட்ட, குறிப்பாக தென் மாவட்ட ஜோதிடர்கள் முழுகி போயிருக்கிறது உண்மை. எனக்கு இந்த வளவளா கொலவளான்லாம் பேச தெரியாது. நம்பர் ஒன், வெகு காலமாக ஜோதிடர்கள் இந்த பாம்பா கயிறான சொல்லாமல் உங்களுக்கு பிடித்திருக்கிறதுல நீங்கள் பாருங்கள், அதாவது வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணித பஞ்சாங்கமா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன உங்களுக்கு ஒத்து வருதோ, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை பாருங்கள். இதில் வேறு என்னென்னா, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கணித்த அதே ஜாதகத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பொருத்தம் பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்ட்டு பட்டுன்னு, அதாவது வெட்ட வெளிச்சமாக சொல்ல போனால் வாக்கிய பஞ்சாங்கம் என்பது முழுக்க முழுக்க தவறான ஒரு ஒட்டுமொத்த தவறு. இதை சொல்கிறதுக்கு வெக்கமே பட வேண்டாம், ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தை பிரிண்ட் பண்ணுறவங்களுக்கே தெரியுமே அது தப்புன்ட்டு. அப்புறம் நம்ம ஏன் முடிஞ்சு கிடத்துக்கிட்டு நம்ம ரெண்டு கூற பிரிஞ்சுக்கிட்டு கிடக்கணும்? வாக்கிய பஞ்சாங்கம் என்பதை தெரியாதவர்கள்தான், உணராதவர்கள்தான் பாரம்பரியத்தை கட்டி காத்து கொண்டிருக்கின்றோம். இது ஆன்மீகம் சார்ந்த விஷயம், இது அறிவியல் சார்ந்த விஷயம் என்பதை விட எங்கள் தாத்தா எங்கள் முப்பாட்டையும் பண்ணது அப்படின்றதுனால தான் நிறைய பேர் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறீங்க. உண்மையில் வாக்கிய பஞ்சாங்கத்தை தயாரிப்பவர்களுக்கு, வெளியிடுபவர்களுக்கு அது தவறானது என்றது 100க்கு 100 தெரியும். சரி, வாக்கிய பஞ்சாங்கம் தவறா சரியா, அதில் அடிப்படை நாலெட்ஜாவது யாருக்காவது இருக்கா? இல்லவே இல்லையே. சரி, வாக்கிய பஞ்சாங்கம்ன்றது என்ன, திருக்கணித பஞ்சாங்கம்ன்றது என்ன? ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க, வாக்கிய பஞ்சாங்கம் ஞானிகள் ரிஷிகள் அருளியது, திருக்கணித பஞ்சாங்கம் நேற்று வந்த நம்ம கோபையா கண்டுபிடிச்சது. ஆனால் உண்மையிலேயே திருக்கணித பஞ்சாங்கம் தாங்க பராசரர் சொன்னான்னு சொன்னால் யார் கேட்குறீங்க? உண்மையில் திருக்கணித பஞ்சாங்கம் தான் ரிஷிகள் அருளியது, யாருக்கு தெரியும்? இங்கே வேறு விதமான விஷம பிரச்சாரம்ல நடக்குது. திருக்கணித பஞ்சாங்கமே காலத்தால் முந்தியது, மகாகவி காளிதாசர் தெளிவாக சொல்லுகிறார். சரி, அப்போ திருக்கணித பஞ்சாங்கம்னு சொல்கிறான்னா அதற்கு முன்னாடி 8வது ஸ்லோகத்தில் உத்தரகாலாமிரதத்தில் திருக் முறையின் அடிப்படையில் தான் அனைத்தும் கணிக்கப்பட வேண்டும் என்று காளிதாசர் சொல்லுகிறார் என்றால், அதற்கு முன்னால் வேறு விதமான பஞ்சாங்கங்கள் இருந்ததா? இல்லவே இல்லை. வாக்கிய பஞ்சாங்கம் மட்டுமே காலத்தால் பிந்தியது. திருக்கணித பஞ்சாங்கம் தான் வராகமிகரர், பராசர போன்ற ஆதிகர்த்தாக்கள் உபயோகப்படுத்தியது. மிக தெளிவாக சந்தேகத்திற்கு இடமின்றி திருக்கணிதம், தங்களுடைய திருக் பார்வையின் அடிப்படையில் மட்டுமே கிரகங்களை கணித்து அவர்கள் சொன்ன விதம். சரி, அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் எப்படி வந்தது? அவர்களுக்கு 1000 வருடங்களுக்கு முன்பு, நான் ஏற்கனவே இதை சொன்னதை போல, திருக்கணித பஞ்சாங்கம் என்பது மிக கடினமான கணக்குகளை கொண்டுள்ளது, இப்பவும் இருக்கு, துல்லியமானது. அப்போ ஒரு 800 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வரருசி என்கின்ற நம்மில் ஒருவராகிய ஜோதிடர், வரருசி என்கின்ற நம்மில் ஒருவராகிய ஜோதிடர் அன்றைய திருக்கணித கால கணக்குகளை எளிமையாக்கி, ரொம்ப சிம்பிளாக்கி, 13.2, 20 டிகிரின்ற டிகிரி ஸ்புட கணக்குகளை, அதாவது 1 முதல் 30 டிகிரிகளாக இருந்த ஸ்புட கணக்குகளை, ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், தெரியாதவங்களுக்கு வாக்கியம் என்றால் என்ன, திருக்கணிதம் என்றால் என்ன,
தெரியாம தான் எல்லாரும் வாக்கியம் வாக்கியம் வாக்கியம்ன்றீங்க. சரி வாக்கியம் என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வாக்கியம் தான் சரி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. வாக்கியம் தான் சரி, எனக்கு வாக்கியப்படி தான் தசாபக்தி ஒத்து வருது. ஜோசியமே தெரியலன்னு அர்த்தம். என்னுடைய வாழ்க்கையில் வாக்கியப்படி தான் தசாபக்தி அமைப்புகள் ஒத்து வருகிறது. அவருக்கு ஜோசியம் தெரியல, அதான் உண்மை. இதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வளவளா குலகுலா, உனக்கு விருப்பம் இருந்தால் வாக்கியத்தை பார், உனக்கு விருப்பம் இருந்தால் திருக்கணிதத்தை பார், இங்கெல்லாம் கிடையாது. ரெண்டுல ஒண்ணுதான் சரியா இருக்க முடியும். ரெண்டுமே சரின்றது உலகத்துல எந்த இடத்துலயுமே கிடையாது. இந்த காம்ப்ரமைஸுக்கு இங்க இடமே கிடையாது. வாக்கியம் முழுக்க முழுக்க தவறானது. வாக்கியம் பிந்தியது. கிட்டத்தட்ட 8 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக 1200-1212 வாழ்ந்த வரருசி என்பவரே வாக்கிய பஞ்சாங்கத்தை அன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப கடினமாக இருந்த திருக்கணிதத்தை, 1 முதல் 30 டிகிரிகளாக இருந்த திருக்கணிதத்தை 4 பாதங்களாக வாக்கியம் என்கின்ற எண்களால் இருந்த, கணிதமாக இருந்த எண்களால் இருந்த அந்த கணக்குகளை 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்வினி 1ஆம் பாதம், இரண்டாம் பாதம், 3ஆம் என்கின்ற வாக்கியங்களாக எண்களாக இருந்ததை எழுத்துக்களாக மாற்றி கொஞ்சம் அந்த சுலபமாக சொன்னார். இதுதான் வாக்கிய பஞ்சாங்கம். அது அவர் என்ன சொன்னாரு, பிற்காலத்தில் வருபவர்கள் அன்றைய கால ஓட்டத்திற்கு ஏற்ப அதுல திருத்தங்களை செஞ்சுக்கங்கன்னு சொன்னார். அது கிட்டத்தட்ட 6 நூற்றாண்டுகள் திருத்தங்கள் சொல்லப்பட்டு வந்து கடந்த 200 ஆண்டு காலமாக வாக்கிய பஞ்சாங்கத்துல திருத்தங்கள் பண்ணப்படலை. ரெண்டு ஒன்னாத்தான் வந்தது. இரண்டுமே அவ்வக்கப்போது, அதாவது 8 டிகிரியில இருக்கிறது ஒரு கிரகம் அப்படின்னு திருக்கணிதம் சொல்லுதுன்னா 2ஆம் பாதத்தில் இருக்கிறது அப்படின்னு வாக்கியம் சொல்லிச்சு. அதனால தான் அதில் ஸ்புடம் இல்லை. ஸ்புடம் என்கின்ற அந்த துல்லிய கணிதங்கள் இல்லை. திருக்கணித அமைப்பை எளிமையாக்கிய வரருசி அதற்கு பிறகு அது அப்படியே செதுக்கி கொண்டே போக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் சில காலம் செதுக்கி கொள்ளப்பட்டு வந்த சில விஷயங்கள் அதனை எடுத்து வந்த கடந்த 100 அல்லது 150 ஆண்டுகளாக அந்த கணிதங்கள் அதை வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் முறைகள் இருக்கு இல்லையா, சில விஷயங்களில் அதை வந்து செதுக்கி கொள்ள வேண்டிய அமைப்புகளை செய்யாததுனால திருத்தவே முடியாத காலகட்டத்திற்கு இப்போது வாக்கிய பஞ்சாங்கம் வந்திருக்கிறது. இனிமேல் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை திருத்த முடியாது. வாக்கிய பஞ்சாங்கம் என்பது முழுக்க முழுக்க தவறானது என்பதற்கு நம்முடைய தமிழ்நாட்டை தவிர உலகத்தில் எந்த மாநிலமும் நாடும் வாக்கிய பஞ்சாங்கத்தை கடைபிடிக்கவில்லை என்பது ஒரு சான்று. சமீப காலத்தில் ஆந்திராவில் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை இதே மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை, இனிமேல் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி எதுவும் செய்ய முடியாது என்பதற்காக முன்னால் குதிரை பின்னால் கழுதை என்கின்ற அமைப்பில் சித்தாந்த பஞ்சாங்கம் என்கின்ற ஒன்றை உருவாக்கி வாக்கிய பஞ்சாங்கத்தை கைவிட்டு விட்டு சூரியனையும் சந்திரனையும் மட்டும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் மற்ற 7 கிரகங்களையும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அதை அமைத்து இப்போது சித்தாந்த பஞ்சாங்கம்ன்ற வழியில் வருது. சரி, ஏன் வாக்கியத்தை திருத்த முடியாது? இன்றைக்கி நீங்கள் திருத்தினீங்கன்னா நேற்று வரைக்கும் வந்த வெளிவந்த அத்தனை வாக்கிய பஞ்சாங்கமும் வாக்கிய பஞ்சாங்கப்படி கணித்த அத்தனை ஜாதகமும் தப்புன்னாயிடும். யாராவது இதில் முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தால் தாராளமாக எழுந்திருச்சுன்னு சொல்லலாம். ஆரோக்கியமான ஒரு விவாதத்துக்கு நான் தயார். சொல்கிறேன், கோவில்களில் தான் வாக்கியம் தான், அது வந்து அதை நான் சொல்கிறேன். கோவில்களை பற்றி இப்போ நம்ம பேசலை, ஜோதிடர்களை பற்றி தான் பேசுகிறோம். தமிழ்நாட்டு கோவில்களில் வாக்கிய பஞ்சாங்கம் தான் கடைபிடிக்கப்படுகிறது என்பது பூனைக்கு யார் மணி கட்டுவது என்கின்ற அமைப்பில் அடுத்தடுத்து ஆன்மீக தொடர்பில்லாத ஒரு அரசாங்கங்கள் வந்த காரணத்தினால இதன் மேல் அக்கறை இல்லாமல் தான் இவ்வளோ நாள் வந்துக்கிட்டு இருக்கு. கடைசியாக வந்து வாக்கிய பஞ்சாங்கம் முழுக்க முழுக்க தவறு. ஏன்னா இதே நிலைமை போய்கொண்டிருந்தால் இப்போது சனிப்பெயர்ச்சியில் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் 1 வருஷம் வித்தியாசம் வந்துருச்சு. இன்னும் சில 10 வருஷங்களில் ஒரு சனிப்பெயர்ச்சிக்கு அடுத்த சனிப்பெயர்ச்சி தான் வாக்கிய பஞ்சாங்கத்தில் வரும். சிரிப்பறதுக்காக சொல்ல, ஒரு சனிப்பெயர்ச்சிக்கு அடுத்த சனிப்பெயர்ச்சி தான். இன்றைக்கு மகரத்திலிருந்து கும்பத்திற்கு அடுத்து போக போகின்ற சனி இன்னும் 10-20 வருடம் கழித்து கும்பத்திலிருந்து சனி மீனத்துக்கு போகும்போது இவங்க மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போடுவாங்க. ஏன்னா கணிதம் தானே, திருத்தவே முடியாத நிலைமைக்கு வாக்கியம் வந்து விட்டது. அதாவது கோவில்களில் பாரம்பரியப்படி அவங்க இது பண்ணுறதுனால தான் ஒரு நாள் நாம் எல்லாரும் சேர்ந்து அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தால், உண்மையை சொன்னால், அழுத்தம்னு இல்லை இந்த வார்த்தை தவறு,
நாம எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி இது கூடிய சீக்கிரம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அதாவது தவறு தவறு தானே, தவறுன்றத பொது சபையில நான் தான் வெளிப்படையா சொல்றேனே. திருத்தவே முடியாத ஒரு அமைப்பிற்கு ஒரு வருடம், இதுல என்ன பாதிப்பு? உண்மையிலேயே இருக்க வேண்டிய கிரகத்தை தூக்கி ஒரு வருஷம் கழிச்சு அங்க போட்டு ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தை போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்புறோம், தப்பு. இந்த கருத்தை வந்து இதுவரைக்கும் யாரும் இவ்வளவு இதா வெளிப்படையா பேசாதனால நான் வெளிப்படையா பேசுறேன். எல்லாரும் என்ன நினைக்கிறான், உனக்கு பிடிச்சிருந்தா வாக்கியத்துல போட்டுக்கோ, உனக்கு பிடிச்சிருந்தா திருக்கணித்துல போட்டுக்கோ. ஐயா அமரர் ஐயா, என்னுடைய மிகப்பெரிய மேலான குருநாதர் ஐயா, ஜோதிடபானசி பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் வாழ்நாள் முழுக்க வாக்கிய பஞ்சாங்கத்தையே சொன்னவங்க. கடைசி சில வருடங்கள்ல நான் அதிகமாகவே வாக்கிய பஞ்சாங்கத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னா, ஐயா அவர்கள் என்னையா இவன் இப்படியே சொல்றான், இதுல ஏதோ ஒன்று இருக்கா? இதெல்லாம் குரு பக்தியின் விளைவால வர்றது தான். என் குருநாதர் வாக்கிய பஞ்சாங்கத்தை கடைபிடிச்சார். ஆனா மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், ஜோதிடம் சீர்திருத்தப்பட வேண்டிய காலத்திற்கு நிச்சயமாக வந்து விட்டது. கடைசியாக வாக்கியத்தை பிடித்து கொண்டிருந்த மாநிலமாகிய ஆந்திரா இப்பொழுது சித்தாந்த பஞ்சாங்கம் என்கின்ற பெயரில் சூரியனையும் சந்திரனையும் மட்டும் வாக்கியத்தில் போட்டுக்கொண்டு அப்படியே இதுக்கு மாறிட்டாங்க. ஏன் திருத்த முடியாது? இப்ப நீங்க திருத்தணும்னு வந்தீங்கன்னா, திருக்கணித பொசிஷனுக்கு வந்தீங்கன்னா, ஏற்கனவே நூறாண்டு காலமாக நீங்கள் வெளியிட்ட அத்தனை பஞ்சாங்கங்களும் தவறுன்னு வந்துடும், ஒத்துக்குவீங்களா? அத்தனை ஜாதகமும் தப்புன்னு வந்துடும். எவ்வளவு பெரிய கிரிட்டிக்கல்ன்றது இதுல சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். சரி, வாக்கிய பஞ்சாங்கத்தை தவறுன்னு சொல்றியே, வாக்கிய பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்துல இருப்புன்னு சொல்றது என்ன? பஞ்சாங்கம் என்பது எந்த காலத்திலும் பகவத்கீதையை போல ஒரு புனித புத்தகம் இல்லை. பஞ்சாங்கம் என்பது பஞ்ச அங்கங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஜோதிடர்களாகிய நமக்கு கிரகங்களுடைய இருப்பை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்ப இந்த பஞ்சாங்கத்துல எந்த கிரகம் எங்க இருக்குன்னு தான் சொல்லுது. இன்றைக்கு குரு வந்து மீனத்தில் இருக்கிறாருன்னா பஞ்சாங்கத்தில் இருக்கிற மாதிரி, மீனத்தில் இருக்கிறாருன்னா வானத்தில் பார்த்தா தெரியத்தான் போகுது. கிரகங்கள் சில நேரங்களில் பாருங்க, கிழக்கு வானிலோ அல்லது மேற்கு அடிவானிலோ இருள் இது பண்ணுற நேரத்தில், சமீபத்தில் கூட ஒரு வரிசையாக நாலு கிரகங்கள் வந்திருந்ததை கூட ஃபேஸ்புக்கில் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி. பஞ்சாங்கத்தில் உணரக்கூடிய நிகழ்ச்சி, ராகு கேதுக்கள் எத்தகைய இருப்பு நிலை தவறினாலும் மிக துல்லியமானது. இதை வெளிப்படையாக சொல்லப்போனால், குரு மீனத்தில் தான் இருக்கிறாரா, ராக்கெட் எடுத்துகிட்டு போய் மீனராசிக்கு போய் பக்கத்தில் நின்றுக்கிட்டு குரு இங்கே தான் இருக்கிறாரான்னு பார்க்க முடியாது. அப்படி இல்லைன்னா கிருஷ்ண பரமாத்மா மாதிரி எவ்வளோ பெரிய ஆளாகி போய் நின்று இப்படி கீழே நின்று பார்க்க முடியாது. நடக்காத விஷயம். கிரகங்களின் இருப்பை நமக்கு இங்கே சொல்லுவது கிரகணம். ராகு கேதுக்கள் ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் மறைப்பதை கிரகணம்னு சொல்றோம், சூரியனையோ சந்திரனையோ மறைக்கிறத. இந்த ராகு கேதுக்கள் எந்த டிகிரியில் எந்த அமைப்பில் கிரகணத்தை ஏற்படுத்தும் என்பதை எந்த பஞ்சாங்கம் துல்லியமாக சொல்லுகிறதோ அதுதான் துல்லிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கத்தில் போடப்படுகின்ற அத்தனை கிரக நேரங்களும் திருக்கணித நேரத்தை காப்பியடித்து போடப்படுபவை. உண்மை கேளுங்க, ஃபோன் பண்ணி பதில் சொல்லட்டும். வாக்கிய பஞ்சாங்கத்தில் வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லுகின்ற டிகிரி கணக்கில் சூரியனையும் சந்திரனையும் அந்த ராகு கேதுக்களுடைய காம்பினேஷனோட நீங்கள் போட்டிங்கன்னா, சரியாக ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கழித்து முன்ன பின்ன தான் கிரகணம் வரும். வாக்கிய பஞ்சாங்கம் தவறு என்பதற்கு இதை விட மிகப்பெரிய இதை வந்து வேற யாராலும் சொல்ல முடியாது. வாக்கிய பஞ்சாங்கம் முழுக்க முழுக்க தவறுன்றத கருத்து சொல்ல யாருன்னா விரும்புகிறீங்களா? கருத்து சொல்ல வரீங்களா? அவங்ககிட்ட அங்கேயே மைக் கொடுங்க. மைக் இருக்குல்ல, மைக். நீங்க சொல்ற மாதிரி இப்ப வாக்கிய பஞ்சாங்க தப்புனா அதைப்படி கணிக்கிற ஜாதகம் தப்பா தானே வரும், அது மாதிரி சொல்லப்பட பலனும் தவறா தானே வரும். அப்ப சர்வைவல் ஆஃப் தி டெஸ்ட் நீங்க சொன்னீங்கல்ல, வலுத்தது வாழும்னு. அப்போ ஒன்று காலத்தோடு ஒத்து போக முடியும்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிமைஸ் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு வருமில்ல, அதையே நம்ம போய் உங்களுக்கு அதையே இவ்வளோ காலமாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. சரி உட்காருங்க, உட்காருங்க. சரி, அப்படி வாக்கிய பஞ்சாங்க தப்புன்னா ஏன் அது தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது காலம் காலமாக வாக்கிய பஞ்சாங்க கர்த்தாக்கள் நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர்களுடைய குடும்பங்களில் வழி வழியாக வந்து கொண்டிருந்த போது
அந்த ஜோதிட குடும்பங்கள் அந்த வாக்கிய பஞ்சாங்க கணிதத்தை திருத்தம் செய்து கொண்டே வந்தன. இன்றைக்கு அந்த வாக்கிய பஞ்சாங்க குடும்பங்களில் தாத்தாக்களும் முப்பாட்டன்களும் ஜோதிடர்களாக இருந்த காலத்தில் இன்றைக்கு பேரன்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டாங்க. ஒருத்தர் கூட ஜோசியர் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், பஞ்சாங்கங்கள் அனைத்துமே வணிக நோக்கத்தோடு தான். திருக்கணித பஞ்சாங்கத்தையும் சேர்த்தான்னு சொல்கிறேன். பஞ்சாங்கங்கள் எல்லாருமே வணிக புக்கு விற்கிறதுக்கு தானேங்க. நான் வாக்கிய பஞ்சாங்க பப்ளிஷராக இருந்தேன்னா நான் வாக்கிய பஞ்சாங்கத்தை தொடர்ந்து பிரிண்ட் செய்வேன். எனக்கு வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபா லாபம் கிடைக்குது, நான் ஏன் விடணும்? நீங்கள் ஏன் வாங்குறீங்க? நீங்கள் வாங்குறதுனால தானே நான் விற்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வாங்குங்க, நம்பிக்கை இல்லைன்னா வாங்காதீங்க. வாக்கிய பஞ்சாங்கங்கள் வெளியிடுவது அவங்க தப்பு கிடையாது, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அது வணிக நோக்கம். எல்லா பஞ்சாங்கமுமே வணிக நோக்கத்தோடு தான் பண்ணுறோம். யாரும் இங்கே சர்வீஸ் பண்ணல. சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் பஞ்சாங்கத்தை ஃப்ரீயாக கொடுத்துடலாமே. பஞ்சாங்கம் அடிப்பது ஒரு பாடப்புத்தகம் அடிப்பதை போல ஒரு வர்த்தக நோக்கம், வணிக நோக்கம். அவங்க வெளியிடுறாங்க, அதை திருத்த முடியாமல் ஒரு 100 வருடம், 150 வருடம், கிட்டத்தட்ட 120 வருடங்களுக்கு மேலே அதை கணிதத்தை திருத்த முடியாமல் வந்து வந்துருச்சு. நம்ம ஏன் வாங்குகிறோம்? நம்ம வாங்கிறதுனால தானே வெளிவருது. அதுதான் உண்மையே தவிர, நிச்சயமாக கிரகண நேரத்தை சரியாக சொல்ல முடிகிற அமைப்பு, கிரகண நேரத்தை அவங்க வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பேஸ் பண்ணி தான் போட்டு ஆகணும். ஏன்னா அவங்க கொடுக்குற ராகு கேது பஞ்சாங்கத்தை, ராகு கேதுக்களுடைய டிகிரி அமைப்புகள் வேற. இப்பவும் வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஸ்புடம் இல்லைல. ஸ்புடம் என்றது என்ன? அந்த பாகை அமைப்புகளை சொல்கிறமே, அது இல்லைல. நான் தான் தெளிவாக சொல்கிறேனே, கணிதத்தை அன்றைக்கு கணிப்பதற்கு சிக்கலாக அன்னைக்கு இவ்வளோ துல்லியமாக சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. 12ஆம் நூற்றாண்டில் ஒருத்தர் 4 தொழில்கள் இருந்த காலகட்டத்தில், இன்னைக்கு செவ்வாயுடைய சுபத்துவம்னு சொல்கிறேன், செவ்வாய் சுபத்துவத்தில் மருத்துவத்துறையில் இருப்பார்னு சொல்லலை. இந்த மருத்துவத்துறையில் அவர் டாக்டராக இருப்பாரா, நர்ஸாக இருப்பாரா, கம்பவுண்டராக இருப்பாரா, எல்லாம் எத்தனை விஷயங்கள் இருக்கு. மெடிக்கல் ஷாப் வச்சிருப்பாரா, இருக்கா? மருந்து தயாரிப்பாரா? இத்தனையும் 8 நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒன்றாக இருந்தது. இருந்ததா இல்லையா? ஜோசியர் தான் வைத்தியராக இருந்தார். அதே ஜோசியரே பச்சலையை வச்சு இடித்து மருந்து தயார் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருடைய மகனே கம்பவுண்டராக இருந்தார். ஆனால் இன்றைக்கி என்ன இருக்குது? மருத்துவத்துக்குன்னு ஒரு படி படிக்கிறோம், நர்சிங்குன்னு ஒரு படி படிக்கிறோம், கம்பவுண்டருக்குன்னு ஒருத்தர் வராரு, மெடிக்கல் ஷாமுக்கு ஃபார்மாசிஸ்ட்னு ஒன்று இருக்குது. எத்தனையோ வகை அமைப்புகள் இருக்கிறது. இந்த நூற்றாண்டுகளில் அத்தனை அமைப்புகளும் ஓரளவுக்கு துல்லியமாக வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலைமையில் இல்லாத அந்த காலகட்டத்தில் 12ஆம் நூற்றாண்டில் வரருசி ஒட்டுமொத்தமாக இத்தனை கணிதங்களும் இவ்வளவு துல்லியமாக தேவையில்லை, ஜோதிடர்கள் கணிப்பதற்கு தேவையான ஒரு விதமான தோராயமான திருக்கணிதம் துல்லியமானது, வாக்கியம் தோராயமானது. அந்த தோராயமான வாக்கிய முறையை அன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப இவ்வளவு கணிதம் தேவையில்லை, இத்தனை டிகிரி அமைப்புகள் தேவையில்லை, 1ஆம் பாகத்தில் இருக்குதா, 2ஆம் பாகத்தில் இருக்குதா, 3ஆம் பாகத்தில் இருக்குதா, 4ஆம் பாகத்தில் இருக்கிறான்னு பார்த்து இவன் மருத்துவராக இருக்கிறான் அப்படின்றது மட்டும் சொன்னால் போகிறோம். ஆனால் இன்றைக்கு அவன் மருத்துவராக இருக்கிறானா, நர்ஸாக இருக்கிறானா, கம்பவுண்டராக இருக்கிறானா, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறானா, அல்லது வேறு ஏதேனும் ஃபார்மாசிஸ்ட் அமைப்பில் இருக்கிறானா, மருந்து விற்கிற டை கட்டிக்கிட்டு இருக்கிற மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறானா என்பதை கணிப்பதற்கு கண்டிப்பாக திருக்கணிதம் மட்டுமே தேவை. இவ்வளோதாங்க வாக்கியம் திருக்கணிதம். அதாவது சரி, இதை விட்டுருவோம். 1935, இதை நான் அடிக்கடி சொல்கிறேன் இந்த விஷயத்தை, ஏன்னா குழுக்களின் அடிப்படையில், கோவில்களின் அடிப்படையில் வாக்கிய பஞ்சாங்கம் கோவில்களில் கடைப்பிடிக்கப்படுது. வாக்கிய பஞ்சாங்கம் கோவில்களில் கடைப்பிடிக்கப்படுகிறது, தெய்வ குற்றம்னு எழுதியிருக்கிறேன். தவறான திதிகளில், தவறான நாள் நட்சத்திரங்களில் நம்முடைய கோவில் வழிபாடுகள் இப்போது நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அது தெய்வ குற்றம்தான், இதில் வந்து மாற்றமே கிடையாது. சரி, 1935 நாம் அறிந்த மகான் காஞ்சி தெய்வம் மகாபெரியவர் ஒரு சதஸ் நடத்தினார். 1935 எத்தனை வருஷம் ஆச்சு? 100 வருஷம் ஆக போகுது. இன்னும் 13 வருஷம் வந்தால் கிட்டத்தட்ட சரியாக 87 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரச்சனைக்கு அன்னைக்கே முடிவு கட்டணும்னு வாக்கிய பஞ்சாங்க பண்டிதர்கள், திருக்கணித பஞ்சாங்க பண்டிதர்கள் சதஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விவாதம், தர்க்கம் எப்பவுமே நடக்கிறது வழக்கம். இப்பவும் பேருக்கு கண்தொடைப்புக்கு நடந்துகிட்டுலாம் இருக்கு. ஒரு முழுமையான அன்றைய காலகட்டத்தில் இளையவராக இருந்த, இளைஞராக இருந்த, வாலிபராக இருந்த மகாபெரியவர் காஞ்சி தெய்வம் அவர்களுடைய முன்னாடி ஒன்று நடந்தது. வாக்கிய மாத்திர கணிதமா இதே பிரச்சனை அப்பிருந்தே ஓடிக்கிட்டு இருந்தது.
அப்ப சதசின் முடிவில் ஜோதிடத்தை நன்கு அறிந்த வேதங்களை நன்கு அறிந்த மகா பெரியவர் அவர்கள் மிக தெளிவான ஒரு முடிவை சொன்னாங்க. 1935 திருக்கணிதமே சரி. இதுவே நிறைய பேருக்கு யாருக்குன்னு தெரியலங்க. அதுல ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டது. அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டது. அன்றைக்கு இளையவராக இருந்த மகாபெரியவர் அவர்கள் அன்றைக்கு சொன்ன தீர்ப்பில் அந்த கூட்டத்திலே ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்ட உடனே, இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லாததை போல அன்றைய ஒரு சூழல் இருந்த காலகட்டத்தில் மகாபெரியவர் அவர்கள், இன்று முதல் நீங்கள் யார் எக்கெடுக்கிட்டுனா போங்கப்பா, இன்று முதல் ஸ்ரீமடத்தில் காஞ்சி மடத்தில் திருக்கணிதமே பின்பற்றப்படும் அப்படின்னு அறிவிச்சு, அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் காஞ்சி மடத்தில் திருக்கணிதம் தான். சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுங்க, சந்தேகம் இருந்தால் உங்களுக்கே தெரியும். இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. இது மாதிரியான ஒன்று ஏற்றுக்கொள்ள முடியாத, உடனே மகாபெரியவர் சொன்ன அந்த தீர்ப்பு சரியான வார்த்தை, அது தீர்ப்பு தான். ஏன்னா அன்றைக்கு நடந்தது தர்க்க விவாதம். மகாபெரியவர் அவர்கள் சொன்ன அந்த தீர்ப்பை வந்து கோவிலுக்கு மட்டும் வாக்கியம், மனிதனுக்கு திருக்கணிதம் என்று மகாபெரியவர் சொன்னதாக மாற்றி அப்படி இப்படின்னு சால்ஜா சொல்லி அப்படியும் ஓடிக்கிட்டு இருக்கு வணிக நோக்கத்தில் வாக்கிய பஞ்சாங்கம். ஆகவே இந்த ஒரு இடத்துலையும் வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணித பஞ்சாங்கமான என்னை பின்பற்றுகின்றவர்கள் உண்மை ஜோதிடத்தை சொல்ல வேண்டும். சரி, அப்புறம் எப்படி எனக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தில் தான் தசாபக்தி சரியாக வருது, ஒரே வார்த்தை உங்களுக்கு இன்னும் ஜோசியம் பிடிபடலை, தப்பை நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டு மேலே வேற எதையும் சொல்லக்கூடாது. அனைத்து காலத்தால் முற்படுத்தப்பட்டது திருக்கணிதம். அன்றைய காலகட்டத்திற்கேற்ப அதை ஒரு ஜோதிடர் சற்று எளிமையாக்கி வாக்கியம் என்கின்ற அமைப்பை சொன்னார். அந்த வாக்கியம் என்கின்ற அமைப்பு திருத்தப்படாமலே இன்றைக்கு தேக்கி தேக்கி தேக்கி, சரி இதில் ஏதாவது தப்பு நடந்து போதுன்னா, நிச்சயமாக பிறக்கின்ற ஒரு குழந்தைக்கு தவறான ஜாதகம் கணிப்பது மகாபெரிய துரோகம், ஜோதிட தப்பு. ஜோசியமே அறியாத ஒருத்தர் வந்து இங்கே தாங்க குழம்புறார், ஏங்க என் குழந்தை வந்து ஒருத்தர் உத்தர நட்சத்திரன்றாரு, ஒருத்தர் வந்து பூர நட்சத்திரன்றாரு, அஸ்த நட்சத்திரன்றார், இந்த நட்சத்திரன்றாரு, தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே இந்த கூத்து இல்லை. இந்த ஜோசியர்கிட்ட போனால் என் குழந்தை வந்து மேஷராசின்றாரு, இந்த ஜோசியர்கிட்ட போனால் என் குழந்தை வந்து ரிஷபராசி கிருத்திகை ரெண்டாம் பாதன்றார், யான் என் பிள்ளை என்ன ராசிங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு தகப்பனுக்கு உரிமை இருக்கு இல்லையா? அந்த தப்பை நம்ம தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், தமிழ்நாட்டில் மட்டும், வேறு எங்கேயும் பண்ணலை. காலப்போக்கில் கண்டிப்பாக இது ஒரு நாள் உண்மை நிலவரம், அரசு சார்ந்த அமைப்புகளில் கோயிலில் வந்து இனிமேல் இப்படி பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரியான ஏற்புடையது அல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நிச்சயமாக அது வந்து மாறியே ஆகும் நம்முடைய காலத்துக்குள்ளே, இது உறுதி.